Hi students, this is Alex here. In this video, we will talk about silicates. Silicates are a mineral. Silicon and oxygen are in the tetrahedral formula SiO4 4-. In this unit, we will link different patterns. This is our silicates. Nearly 95% of the earth crust is made up of silicates. Glass and ceramic industries வந்து எல்லாமே based on the chemistry of silicates. Next நம்ம silicates ஓட types பத்தி படிக்கலாம். First type orthosilicates. இது நம்ம nesosilicates அப்படினு சொல்லுவோம். இது வந்து ஒரு simplest silicate. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த SiO4 4- இந்த யூனிட் வந்து தனித்தனியா அதாவது discrete அப்படினு சொல்லுவோம். இந்த discrete SiO4 4- tetrahedral unit வந்து தனித்தனியா இருக்கும் சோ இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிற இந்த சிம்பிளஸ்ட் சிலிகேட் தான் நம்ம ஆர்த்தோ சிலிகேட்ஸ் ஆர் நீசோ சிலிகேட்ஸ் அப்படி சொல்றோம் இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து Si இங்க எடுத்துக்கலாம் and O4 இருக்கு இல்லையா சோ ஒன்னு இங்க 2 3 4 இது மாதிரி எடுத்துக்கலாம் So, this is a tetrahedral structure design. So, this is the 4- we have a minus sign to represent. And this is the join. We have a tetrahedron shape. So, this is a tetrahedron. And we have a join. இதுல ஒவ்வொரு ஃபேஸ் தெரியிறதுக்காக நம்ம ஷேடிங் பண்ணலாம் இது ஒரு ஃபேஸ் அதே மாதிரி இது ஒரு ஃபேஸ் இந்த பக்கம் இது பாட்டம் ஃபேஸ் அடுத்து இந்த ஃப்ரண்ட்ல ரெண்டு சைடு நான் வந்து ஷேட் பண்ணல ஷேட் பண்ணா அந்த பேக் சைடுல இருக்குது நமக்கு தெரியாது சோ இது டிஃபரண்ட் ஃபேसेस வந்து நம்ம ஷேட் பண்ணி ரெப்ரசன்ட் பண்றோம் இப்போ இதையே நம்ம டாப்ல இருந்து பார்த்தோம் அப்படினு வெச்சுக்கோங்க டாப்ல இருந்து பாக்கும்போது ஒரு triangle shape கிடைக்கும் நம்ம either இப்படி எடுத்துக்கலாம் or இப்படி எடுத்துக்கலாம் சோ இதுல நமக்கு இந்த இடத்துல நடுவுல வந்து சிலிகான் இருக்கும் பட் இந்த நாலு ஆக்ஸிஜன் இருக்கு இல்லையா சோ அத நம்ம இந்த ஒவ்வொரு கார்னர்ல ஒன்னு எடுத்துக்கலாம் அதாவது இங்க ஒன்னு அதுக்கு அப்புறம் இங்க ஒன்னு இங்க ஒன்னு இப்படி எடுத்தாச்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது டாப் வியூல இந்த கிரீன் கலருக்கு மேலேயே இது இருக்கும் சோ இது மேல வந்து நமக்கு இப்படி தெரியும் இந்த மாதிரி இருக்கும் சோ நம்ம மறுபடியும் இந்த இடத்துல வந்து மைனஸ் சைன் போட்டு ரெப்ரசன்ட் பண்றோம் அடுத்து இந்த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சருக்காக நம்ம இதெல்லாம் இப்படி ஜாயின் பண்ணலாம் சோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டா கிடைக்கும் இதே இப்ப நம்ம ஷேட் பண்ணா நமக்கு டிஃபரண்ட் சர்ஃபேसेस தெரியும் இது ஒரு சர்ஃபேஸ் இது ஒரு சர்ஃபேஸ் அதுக்கு அப்புறம் இது ஒரு சர்ஃபேஸ் சோ இந்த டிஸ்கிரீட் யூனிட் இருக்குல SiO4 4- இது எப்படி வந்து இந்த டெட்ராஹெட்ரல் யூனிட்டா இருக்குன்றத நாம இந்த டயகிராம்ல பார்க்க முடியுது இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபினசைட் இருக்கு சோ இதுல ஃபார்முலா Be2SiO4 இதுல Be2+ அயான் வந்து டெட்ராஹெட்ரலி சரவுண்டட் பை O2- ion. அடுத்த எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா Fe or Mg twice SiO4 அப்படினு இருக்கும். இதுல Fe2+ and Mg2+ cations வந்து octahedrally surrounded by O2- ion. இதோட பேர் வந்து olivine. அடுத்த டைப் பாத்தீங்கன்னா pyrosilicate or இது வந்து நம்ம sorosilicates அப்படினு சொல்லுவோம். ஒரு சிலிகேட்ல Si2O7 6- இருந்துச்சு இந்த அயான் இருந்துச்சு அப்படினா அது நம்ம பைரோசிலிகேட் ஆர் சோரோசிலிகேட்ஸ் அப்படினு சொல்லுவோம் இந்த சிலிகேட் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு SiO4 4- யூனிட் அதாவது இது மாதிரி ரெண்டு யூனிட் எடுத்துக்கணும் அத நம்ம டெட்ராஹெட்ரல் யூனிட்டா நம்ம ஜாயின் பண்ணனும் பை ஷேரிங் 1 ஆக்ஸிஜன் ஆட்டம் அட் 1 கார்னர் சோ இந்த SiO4 4- இது மாதிரி நம்ம ரெண்டு எடுத்து ஜாயின் பண்ண போறோம் இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க இப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு சிலிகான் எடுத்துக்கணும் இந்த இடத்துல இருக்கு
அண்ட் இதை சுற்றி நாலு ஆக்சிஜன். ஸோ நம்ம ஒன்று இங்கே எடுத்துக்கலாம், இன்னொன்று இங்கே, தேர்ட் இங்கே அண்ட் ஃபோர்த் இங்கே. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுமாரி ஜாயின் ஆகும், ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். பட் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம இதையும் சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. இது ஆக்சிஜனுக்காக நம்ம இங்கே மைனஸ் சைன் போடுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸஸ் கிளியராக இருக்கிறதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் ஷேடிங் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் இது வந்து பாட்டம் சர்ஃபேஸ், ஸோ இது ஒரு சர்ஃபேஸ். நம்ம இதே மாதிரி ரெண்டு யூனிட் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு யூனிட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தை ஷேர் பண்ண போகிறோம். அப்போ பாருங்க, இதை நம்ம இப்படி ஜாயின் பண்ணி இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தோட இப்படி நம்ம ஷேர் பண்ணிட்டோம், அண்ட் இதுல மைனஸ் சைனும் போயிடும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க, ரெண்டு எஸ்ஐ இருக்கு. ஸோ இந்த இடத்துல எஸ்ஐ டூ இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரெண்டு எஸ்ஐ ஓ செவன், ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சு. இது ஷேர் ஆகும்போது ஒரு ஆக்சிஜன் போயிடும். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்க, இந்த இதில் நாலு இருக்கு, அதுக்கப்புறம் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஸோ ஓ செவன். அதே மாதிரி சிக்ஸ் மைனஸ், இப்போ நமக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், ஸோ சிக்ஸ் மைனஸ். ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எஸ்ஐ டூ ஓ செவன் சிக்ஸ் மைனஸ் அயான் இருக்கிற ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. இதுதான் பைரோ சிலிகேட் ஆர் சோரோ சிலிகேட். இதோட ஒன் சச் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தார்ட் விட்டைட், எஸ்சி டூ எஸ்ஐ டூ ஓ செவன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வரைஞ்ச ஸ்ட்ரக்சரையே நம்ம டாப் வியூ வரையலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் டைப்லேயும் வந்து நம்ம இந்த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரை நம்ம டாப் வியூ வரைஞ்சோம். ஸோ இதேமாதிரி இங்கே வரையும் போது எப்படி இருக்கும்னு பாருங்க. ஸோ நம்ம முதல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆக்சிஜனோட இது மாதிரி பாண்டிங் நடக்கும். அப்போ வந்து இந்த மைனஸ் சைனும் நமக்கு போயிடும், ஏன்னா நமக்கு இந்த இடத்துல பாண்டிங் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம முதல்ல பார்த்த இந்த ஸ்ட்ரக்சரோட இது டாப் வியூ. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் சிலிகேட்ஸ். இதுலேயும் நமக்கு எஸ்ஐ ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் யூனிட் இருக்கும். இது ஒரு டெட்ராஹெட்ரல் யூனிட். இது மாதிரி த்ரீ ஆர் மோர் யூனிட்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஜென்ரல் ஃபார்மாக சொல்லும்போது எஸ்ஐ ஓ த்ரீ என் டூ என் மைனஸ் அப்படின்ற அயான் இருக்கும். இதுதான் சைக்ளிக் சிலிகேட்ஸ். இது லிங்க் ஆகும்போது ஒவ்வொரு சிலிகேட் யூனிட்லேயும் ரெண்டு ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டத்தை வந்து ஷேர் பண்ணும் வித் அதர் சிலிகேட் யூனிட். ஸோ நம்ம முதல்ல மூணு சிலிகேட் யூனிட் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இது நம்பர் ஒன், இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஷேப்பில் எடுத்திருக்கேன். இது நம்பர் டூ. ஸோ ரெண்டு எடுத்திருக்கோம், இன்னொன்று இதுமாரி மேலே எடுத்திருக்கேன். இப்போ இந்த மூணு சிலிகேட் யூனிட்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த மேலே இருக்கிறது தனியாக அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கீழே இருக்கிற ரெண்டு யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த இன்னொரு யூனிட் இதையும் வந்து இப்படி பக்கத்தில் எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து இந்த ஆக்சிஜன் வந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் சைன் போயிடும். இப்போ அடுத்தது இந்த மேலே தனியாக ஒரு சிலிகேட் யூனிட் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து இதோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஜாயின் பண்ணும்போது இங்கே இருக்கிற இந்த ஆக்சிஜனோட இது மாதிரி ஜாயின் ஆகிடும். அப்போது இதில் இருக்க மைனஸ் சைனும் நமக்கு போயிடும். ஸோ ஒவ்வொரு சிலிகேட் யூனிட்டும் பார்த்தீங்களா ஜாயின் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க இன்னொரு சிலிகேட் யூனிட்டோட ரெண்டு ஆக்சிஜனோட இது லிங்க் ஆகிருக்குது. ஸோ அதான் இங்கே நம்ம பார்த்தோம், ஈச் சிலிகேட் யூனிட் ஷேர்ஸ் டூ ஆஃப் இட்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம் வித் அதர் யூனிட்ஸ். ஸோ இது ஒன் சச் எக்ஸாம்பிள் வேர் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மூணு யூனிட்டை ஜாயின் பண்ணியிருக்கோம். பட் சைக்ளிக் சிலிகேட் அப்படின்னும் போது த்ரீ ஆர் மோர் வரும். இப்போ அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது மாதிரி நம்ம மோர் தென் த்ரீ யூனிட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஒரு யூனிட் எடுத்திருக்கோம், இது ரெண்டாவது யூனிட் அண்ட் மூணாவது யூனிட் இது மாதிரி எடுத்திருக்கோம். அடுத்தது இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கரெக்டாக அந்த சைக்கிளிக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் ஃபஸ்ட்டு இது மேலே ஒன்று எடுத்துக்கிறேன் இது மாதிரி. அடுத்தது
இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணனும் இல்லையா அதே மாதிரி இந்த சைடு சோ நம்ம டோட்டலா 6 யூனிட்ஸ் இப்படி எடுத்துறோம் இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணனும் சோ நம்ம முதல்ல இத ஜாயின் பண்ணலாம் அதாவது இது ரெண்டத்தையும் முதல்ல இப்படி பக்கத்துல எடுத்துட்டு வரணும் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் மேல இருக்குறத இதல கரெக்ட்டா ஃபிட் ஆகுற மாதிரி ஜாயின் பண்ணனும் சோ இந்த ஆக்சிஜன் வந்து கரெக்ட்டா இங்க வர்ற மாதிரி சோ இங்க ஃபிட் பண்ணிட்டோம் அடுத்து இந்த யூனிட் பாருங்க முதல்ல இந்த நடுவுல இருக்குறது கொஞ்சம் கீழ இருக்கட்டும் ஏனா நம்ம இத முதல்ல ஃபிட் பண்ணனும் சோ இந்த ஆக்சிஜனோட ஃபிட் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் இது வந்து இங்க ஃபிட் பண்ணனும் இப்போ ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மைனஸ் சைன்லாம் வராது ஏனா இது வந்து ரெண்டு இடத்துல ஷேர் ஆகுது இப்போ அடுத்து இந்த கீழ தனியா நம்ம வச்சிருந்தோம் இல்லையா இந்த யூனிட்டை இதோட நம்ம ஜாயின் பண்ணப் போறோம் சோ இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மைனஸ் சைனும் போய்டும் இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கு இதோட ஒன் சச் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெரைல் Be3Al2SiO36 இது வந்து ஒரு அலுமினோ சிலிகேட் இதுல ஈச் அலுமினியம் வந்து சரௌண்டட் பை 6 ஆக்சிஜன் ஆட்டம் ஆக்டோஹெட்ரலி நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா ஐனோ சிலிகேட்ஸ் இதுல n நம்பர் ஆஃப் சிலிகேட் யூனிட்ஸ் லிங்க் ஆயிருக்கும் பை ஷேரிங் 2 ஆர் மோர் ஆக்சிஜன் ஆட்டம் இது ஃபர்தரா நம்ம ரெண்டு டைப் ஆஃப் கிளாசிஃபை பண்ணலாம் ஒன்னு வந்து செயின் சிலிகேட்ஸ் இன்னொன்னு வந்து டபுள் செயின் சிலிகேட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம செயின் சிலிகேட்ஸ் பத்தி படிக்கலாம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து பைராக்சின்ஸ் இதுல நமக்கு n நம்பர் ஆஃப் டெட்ராஹெட்ரல் SiO4 4- யூனிட்ஸ் வந்து லீனியரா லிங்க் ஆயிருக்கும் இது மாதிரி லிங்க் ஆகும்போது அது வந்து 2 ஆக்சிஜனை வந்து अदर யூனிட்டோட ஷேர் பண்ணுது அப்ப இதோட ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா SiO3 n டைம்ஸ் 2n- அயான்ஸ் இருக்கும் ஒன் சச் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்போடுமீன் LiAlSiO3 ட்வைஸ் இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் செயின் சிலிகேட்ஸ் பத்தி பார்க்க போறோம் இதுல நமக்கு n நம்பர் ஆஃப் டெட்ராஹெட்ரல் SiO4 4- யூனிட்ஸ் லீனியரா லிங்க் ஆயிருக்கும் அப்படினு பார்த்தோம் இல்லையா சோ அத இங்க டயகிராம்ல பார்க்கலாம் ஒரு யூனிட் இங்க இருக்கு சோ இத நான் வந்து இந்த ஷேப்ல எடுத்துர்க்கேன் அடுத்த யூனிட் பாருங்க இதே மாதிரி ஒரு யூனிட் வந்து இதோட இங்க ஜாயின் ஆகும் இங்க ஜாயின் ஆன பிறகு இந்த ஆக்சிஜன்ல இங்க மைனஸ் சைன் போய்டும் அடுத்த யூனிட் இதே மாதிரி இங்க வந்து ஜாயின் ஆகும் மறுபடியும் இந்த ஆக்சிஜன்ல இருக்க மைனஸ் போய்டும் இன்னொரு யூனிட் அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஜாயின் ஆகும் சோ இத மாதிரி கண்டினியூஸா இப்படி ஜாயின் ஆயிட்டே இருக்கும் சோ ஒவ்வொரு யூனிட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டத்தை ஷேர் பண்ணும் சோ அதையும் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணோம் இட் ஷேர்ஸ் 2 ஆஃப் இட்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம் வித் அதர் யூனிட்ஸ் சோ இதுதான் செயின் சிலிகேட்டோட ஸ்ட்ரக்சர் அடுத்து நம்ம டபுள் செயின் சிலிகேட்ஸ் பத்தி படிக்க போறோம் சோ டபுள் செயின் சிலிகேட்ஸ நம்ம ஆம்பிபோல்ஸ் அப்படினு சொல்லுவோம் இதுல நமக்கு Si4 O11 N6N- அயான்ஸ் இருக்கும் இதுல நமக்கு 2 டிஃபரண்ட் டைப் ஆஃப் டெட்ராஹெட்ரா இருக்கு ஒன்னு மூணு வெர்டிசஸ் ஷேர் பண்றது இன்னொன்னு ரெண்டு வெர்டிசஸ் மட்டும் ஷேர் பண்றது இப்போ நம்ம டபுள் செயின் சிலிகேட்டோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்துருக்கோம் பட் அதே மாதிரி இது ஃபர்தராக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் பாருங்க இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இதோட இங்கே ஜாயின் ஆகும் மறுபடியும் இது எக்ஸ்டெண்ட் ஆகி இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இதோட இப்படி ஜாயின்ட் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம ஒன் சச் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஆஸ்பெஸ்டாஸ் இது வந்து ஒரு ஃபைபரஸ் அண்ட் அதே சமயம் நான் கம்பஸ்டபிள் சிலிகேட்ஸ் இது வந்து ஒரு தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு பிரேக் லைனிங்காக யூஸ் பண்ணுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் இதிலலாம் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு கார்சினோஜெனிக் சிலிகேட்ஸ் அதனால இதோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷீட் ஆர் ஃபைலோ சிலிகேட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா SiO5
N2N- இந்த அயான் இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு SiO4 4 மைனஸ் டெட்ராஹெட்ரன் யூனிட்டும் 3 ஆக்சிஜன் ஆட்டத்தை ஷேர் பண்ணும் வித் அதர் யூனிட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது ஒரு 2 டைமென்ஷனல் ஷீட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். இதில் வந்து ஒரு லேயர்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதாவது ஒவ்வொரு ஷீட்டுக்கு மேலே ஒவ்வொரு ஷீட் வந்து அடுக்குன மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஸ்டாக்டு ஓவர் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷீட்டுக்கு ஆர் இந்த லேயருக்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும், பட் வந்து ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ். ஸோ தே கேன் பி கிளீவ்டு ஈஸிலி ஜஸ்ட் லைக் கிராஃபைட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டால்க், மைக்கா, எக்ஸெட்ரா. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத டயக்ராமில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம போன ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், இது மாதிரி இருந்துச்சு. பட் இந்த டைப், அதாவது இந்த ஷீட் ஆர் ஃபைலோசிலிகேட்ஸில் வந்து ஒரு ஒரு யூனிட் SiO4 4 மைனஸ் அப்படின்னு இந்த டெட்ராஹெட்ரல் யூனிட் வந்து 3 ஆக்சிஜன் ஆட்டத்தை ஷேர் பண்ணுது வித் ஈச் அதர். ஸோ அதை இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது மாதிரி இதுக்கு மேலேயும் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டினியூ ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு யூனிட் எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த யூனிட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது என்ன ஆகுதுன்னா, 3 ஆக்சிஜன் ஆட்டத்தையும் பக்கத்தில் இருக்கிறதோட ஷேர் பண்ணுது. இதுக்கு அடுத்தது ஒரு டைப் இருக்கு, இது பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் சிலிகேட்ஸ். இதை நம்ம டெக்டோ சிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் நமக்கு டெட்ரா ஹெட்ரா யூனிட் இருக்கும், SiO4 4 மைனஸ். பட் இதில் இருக்க 4 ஆக்சிஜனும் பக்கத்தில் இருக்க SiO4 யூனிட்டோட ஷேர் ஆகும். ஸோ இதில் இருக்க ஆல் ஆக்சிஜன் ஆட்டம், அதாவது O4 இருக்கு, ஸோ 4 ஆக்சிஜன் ஆட்டமும் ஸோ இது மாதிரி ஷேர் ஆகும்போது ஒரு 3 டைமென்ஷனல் நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா SiO2 N டைம்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ஸ். இந்த டெக்டோசிலிகேட்ஸை வந்து நம்ம 3 டைமென்ஷனல் அலுமினோ சிலிகேட்ஸாக மாற்ற முடியும். இதில் இருக்க SiO4 4 மைனஸ் யூனிட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் பை AlO4 5 மைனஸ் யூனிட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த டெக்டோசிலிகேட்டை வந்து நம்ம 3 டைமென்ஷனல் அலுமினோ சிலிகேட்ஸாக மாற்றிடலாம். அண்ட் இதோட சம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெல்ட்ஸ்பேர், அப்புறம் ஜியோலைட், இதெல்லாம்.